ஒன்றிய கழகத்தின் எஸ் என் ராஜேந்திரன் அவர்களே, இங்கே வருகிறது சிறப்பு சேர்த்திருக்கிற மாவட்ட கழக பொருளாளர், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அருமேஸ்வரர் அம்பலம் அவர்கள், மத்தியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்தின் அவர்களே, ஒன்றிய இணை செயலாளர், உங்களுடைய பெயர்களை எல்லாம் இப்பொழுது அன்புகூர்ந்து சொல்லுவதெல்லாம் இந்த முறை உள்ள பல பேர ஊராட்சி பணியை மிக அன்பாக ஒன்றிய கழக செயலாளரும் பொறுப்பான நிர்வாகிகளும் கூட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வரையிருந்திருக்கிற அம்மா எம்ஜிஆருக்கு பின்பு இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து தமிழகத்தில் மிகப்பெரிய இயக்கமாக தொண்டர்களை காப்பாற்றுதல் இயக்கமாக அனைத்து அதிமுகவை நமக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். உறுப்பினர்கள் அரங்கேற்றம் சோழராஜு சுப்பிரமணியம் மாநகராஜ் போன்றவர்கள் எல்லாம் பார்க்கிற உண்மையான மிக மூத்தவர்கள் இன்னும் பிடிப்பு குறையாமல் புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் பற்று கொண்டவர்களாக இன்னும் நிறைய பேர் பல்வேறு கலைச்சார்கள். இன்னும் இந்த இயக்கத்திலே நம்மை இந்த இயக்கம் ஒப்பந்த இயக்கமாக புரட்சித்தலைவர் தலைவர்களுக்கு இருக்கிறார்கள். புதிய இளைஞர்கள் இப்பொழுது அந்த அனைத்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை யாராலும் ஒழிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, சிறு கலைஞர்கள் கூட ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு உண்மையை கொண்டது நம் மத்தியிலே கூட்டியிருக்கிறோம். வரலாற்றை புரட்டி பார்ப்போம். ஒவ்வொரு வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தால் ஆர்வத்தோடு எதிர்நாட்டு அறிக்கை அடிக்கலாம் பட்டம் உயர்வாயிலும் பறக்கும் என்பார்கள். பந்தை உதைக்க உதைக்கத்தான் உயர்வாயில போகிறார்கள். அதனை போன்றுதான் அதிமுக கொண்டும் வீர் ஒரு தொழில் தொட்டி வாய்ப்பு இழப்பது பிறகு வீர் இருந்து அத்துறை வெற்றி பெறுவான் என்பது வரலாற்று உண்மை. பல பேர் நேற்று வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே பல்வேறு செய்தன. நாங்கள் என்ன நம்மள என்ன நினைக்கிறோம், இந்த இயக்கம் சீரோடு சிறப்போடு தொடர்ந்து வழிநாட்டுவதோடு நம்முடைய மாண்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துறையோடைய வழிநாட்டுவதோடு இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும். கட்டுப்பாடுடைய கட்சியாக கொண்டு இருப்பதற்காக தான் பாடுறோம். முதல்ல நான் உங்களுக்கெல்லாம் தேர்தலை பற்றி சொல்லியிருந்தேன். 23 ஒன்றிய கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும், 32 ஊராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தாக வேண்டும், 3 மாவட்ட கவுன்சிலரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாக வேண்டும். இதுதான் உண்மையான கட்சி வளர்ச்சிக்கு நீங்கெல்லாம் வெற்றி பெற்று வந்தா தான் உண்மையான கட்சி வளர்ச்சி. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேல்மட்டமா அரசியல் சட்டத்தை மாற்ற போயிருவோம். சட்டமன்றத்தில் அரசியல் சட்டத்தை மாற்ற முடியுமா? அது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பரிந்துரைக்க முடியுமா? தனிமையில பில்லை கொண்டாடலாமா என்றதுன்னு போயிடுவோம். ஆனால் உண்மையிலே மக்களுக்கு பணியாற்றக்கூடிய தகுதி படித்த பதவி என்று சொன்னார் ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய பொது தலைவர். ஆக இந்த பதவிதான் நேரடியாக மக்களோடு தொடர்பு கொண்டவர்கள். தமிழகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள், ஒருவருக்கு பொறுப்பு கிடைக்கலாம், ஒருவருக்கு பொறுப்பு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் கொண்டு வந்த தலைவராக இருக்க வேண்டும். ஒரு நாமாக இருக்க வேண்டும், அல்லது நம்மால் முன்மொழியப்பட்ட தலைவராக, ஊராட்சி தலைவராக, வார்டு கவுன்சிலராக இப்பொழுது நீங்க தயாராகுங்க. நாங்கள் இப்பொழுது யார் தனிமைப்படுத்த நல்கியா என்பதற்கு தலைமை கழகத்துக்கு பரிந்துரை செய்ய கடமைப்படுத்துகிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, 23 ஊராட்சியில் இருக்கிற பொறுப்பாளர் தயார்படுத்துகிற சூழ்நிலையை ஊராட்சி கலைச்சலர் பொறுப்போடு செய்ய வேண்டும். நாங்கள் அடிக்கடி நாங்கள் தொடர்பு கொள்வதை விட இன்னைக்கு நாங்கள் தொடர்பு கொள்வது வந்து உங்களை அடிக்கடி பார்க்கிறோம். இந்த 3 ஆண்டு காலமாக உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து பண்ணுவோம். உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்கு. நீங்க தான் கீழே இருக்கிற பொதுமக்களை சந்திக்க போறீங்க. நமக்கு எதிரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம், என்றென்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு நாம் அத்தனை நேரம் முயற்சி செய்ய வேண்டும். கட்டுப்பாடு மிக அவசியம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒன்றிய செயலாளர் இருக்காரா, ஒன்றிய செயலாளர் கூட மாவட்ட நிர்வாகி இருக்காங்களா, இல்ல கட்சியில கலை செயலாளர் இருக்காங்களா, அவங்க இப்படிதான் சேர்ந்து விடுறாங்களா? அந்த கட்டுப்பாடு மிக அவசியம். கட்டுப்பாடு தாங்க நாங்க முதல்ல விரும்புறேன். நாங்க சொல்லக்கூடிய முக்கியமான நோக்கம் சில நேரம் சில விஷயங்கள்ல சில பேர் என்ன முழுசா உருவாக்கல ஒப்புக்கொள்ளலாம். இந்த அதிமுக கட்சி கலை செயலாளருக்கு என்ன செய்யறது, ஊராட்சி செயலாளருக்கு என்ன செய்யறது கேட்கலாம். உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அதிமுக அதான் முக்கியம்.
அடுத்து என்ன செய்யணும் என்று எதிர்பார்க்காமல் இந்த கட்சியை நாம் என்ன செய்ய முடியும் உள்ள நோக்கம் எது இருக்கான் நோக்கம் பல்வேறு கட்சியினர்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எதிர்த்து போடாத மனநிலைனா நீங்க அறிவிக்கணும் நான் சொல்றதா கேட்டிருப்பீங்க இந்த முறை கேட்பது நமக்கு தான் சோதனை திருப்பூர் மாவட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்க எல்லாம் அற்புதமாக பயணித்தீர்கள் அற்புதமாக செயலாற்றினீர்கள் ஆனாலும் கூட ஒரு சிறுவை காரணமாக தடுக்கப்பட்டு நம்முடைய தோழிகள் அதிமுக திருப்பூர் நிச்சயமா ஜெயிச்சிருக்கணும் முதலமைச்சர் நம்பி கொண்டிருந்தார் திருப்பூர் ஜெயிக்காதவர்கள் எந்த இயக்கம் எந்த ஊர் ஜெயிக்க முடியும் என்று கேட்டார் ஆனாலும் கொஞ்சம் நெருங்க காரணமாக அந்த தொகுதியை சற்றே குறைந்த வாக்கில் இருக்கிறோம் இனி அந்த கோட்டை தவறப்படக்கூடாது அத்தனை ஊராட்சி செயலாளரும் அத்தனை கிளை செயலாளரும் அத்தனை முன்னணி நிர்வாகிகள் அத்தனை அணி நிர்வாகிகள் அத்தனையோடு தன்னை தானே மிகச்சிறப்பாக பணியாற்றணும் நான் சொல்லலாம் என்னதான் பண்ணணும்னா நீங்க பண்ணிய தப்பான இந்த கட்சியை கொள்வதா நோக்கம் யாருக்கும் தவறான நோக்கம் கிடையாது உங்களை என்ன சொல்றோம்னா இந்த கட்சியை எப்படியாவது கொண்டு செலுத்திடணும் ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்திருந்து தொண்டல் சோர்ந்து விடக்கூடாது பொதுக்கூட்டங்களை போடலாம் நான் நெல்லை பொதுக்கூட்டம் என்ன போட வேண்டியிருக்கேன் நெல்லை எல்லாத்தையும் பயப்பட